வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் அகாடமி சார்பாக நம்ம தொடர்ந்து புக் பேக் கொஸ்டின்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டே இருக்கிறோம். நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 4 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரபிக்கு சரிங்களா, ஜியாகிரபிக் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அடுத்த நம்ம வீடியோ நெக்ஸ்ட் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து புத்தகத்துக்கான புக் பேக் கொஸ்டினுக்கான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹைடெக் அகாடமி ஆப்லையும் புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் மட்டும் நம்ம வீடியோ பார்க்குறோம். ரிமைனிங் இதில் உள்ள சிறுவினா குருவினா இந்த வினாக்களுக்கான விடைகள் எல்லாமே நம்ம ஹைடெக் அகாடமி ஆப்பில் இருக்கு. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்பிடலாம், படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 6th சோசியல் சயின்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் டேம்ல ஜியாகிரபியில் உள்ள லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன லெசன் அப்படின்னு பார்த்தோம்னா நிலப்பரப்பு மற்றும் பெருங்கடலும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிலப்பரப்பு மற்றும் பெருங்கடல்கள் சித்தாடி. ஸோ முதல்ல வந்து கடலுக்கும் பெருங்கடலுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ளதுதான், பெருங்கடல் என்பது மிகப்பெரிய பகுதி. படிச்சிருப்போம் கடல்ல மிகப்பெரியது எது அப்படின்னு கேள்வி கேட்டா, கடல்ல மிகப்பெரியது தென்சீன கடல். ஸோ பெருங்கடலில் பெரியது எதுன்னு கேட்டால் பசிபிக் பெருங்கடல் சரிங்களா, பெருங்கடலில் பெரியது. அப்ப கடலுக்கும் பெருங்கடலுக்கும் வித்தியாசம் இருக்கு சரிங்களா. பெருங்கடல் என்பது பெரிய நீர்ப்பகுதி சூழ்ந்தது சரிங்களா. சரி பாருங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, மிகச்சிறிய பெருங்கடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெருங்கடல்ல மிகச்சிறியது எது அப்படின்னு கேட்டா அது வந்து டி ஆன்சர், ஆர்டிக் பெருங்கடல். ஸோ பெருங்கடல்ல மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடலுங்க, பெருசு. ஆனா பெருங்கடல்கள்ல மிகப்பெரியதுன்னு கேள்வி கேட்டா, ஸோ பெருங்கடல மிகப்பெரியதுன்னு கேள்வி கேட்டா அது வந்து பசிபிக் பெருங்கடலுங்க. பெருங்கடல மிக சிறியது அப்படின்னு கேட்டதா நம்ம சொல்றோம் ஆர்டிக் பெருங்கடல் நம்ம சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டாவது மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது சரியா. சோ மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது, நீர்ச்சந்திங்கிறது என்னங்க, சோ நீர்ச்சந்தி அப்படிங்கிறது நீர்ச்சந்தின்னு நம்ம சொல்லலாம், அல்லது அதுக்கு இன்னொரு பெயர் வந்து நீர்ச்சந்தின்னு நம்ம சொல்லலாம், அப்படின்னா இன்னொரு பெயர் நம்ம என்ன சொல்லலாம், ஜலசந்தி அப்படின்னு சொல்லலாம். நீர் சந்தின்னு நம்ம சொல்லலாம் அல்லது ஜலசந்தி நம்ம சொல்லலாம். முதல்ல நீர் சந்திங்கிறது என்ன, சோ நீர் சந்திங்கிறது என்ன அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பெரிய நீர்ப்பரப்பு, சோ இந்த பக்கம் ஒரு பெரிய நீர்ப்பரப்பு, சோ இரண்டு பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கக்கூடிய ஒரு சிறிய நீர்ப்பரப்பு இது. அப்ப இரண்டு பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கக்கூடிய ஒரு சிறிய நீர்ப்பரப்பு தான் நீர் சந்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுதான் ஜலசந்தின்னு வச்சு நான் சொல்லலாம், நீர் சந்தினாலும் ஜலசந்தினாலும் ரெண்டுமே ஒண்ணுதான் சரியா. பாருங்க அப்போ இங்க மலாக்கா நீர்ச்சந்தி இணைப்பது எதெல்லாம் கேட்டா பாருங்க, சோ பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். சோ மலாக்கா நீர்ச்சந்தி இணைப்பது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் நமக்கு இணைக்குது, மலாக்கா நீர்ச்சந்தி இணைப்பது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அடுத்து அதிகமான கப்பல் போக்குவரத்து பாருங்க. சோ அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் பாருங்க. சோ அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். எது அட்லாண்டிக் பெருங்கடல் தான் அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடலுங்க. சோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், க்வெஸ்சன் நம்பர் 4. சோ க்வெஸ்சன் நம்பர் 4 நமக்கு தெரியும் கண்டங்கள் மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்கு அப்படின்னா, மொத்தம் வந்து 7 கண்டங்கள் நமக்கு இருக்குங்க, மொத்தம் 7 கண்டங்கள் இருக்கு. ஸோ 7 கண்டங்கள் நமக்கு இருக்கு, 7 கண்டங்கள் நமக்கு இருக்கு. ஸோ பாருங்க பார்க்கலாம், இந்த 7 கண்டங்கள் நமக்கு இருக்கு. ஸோ இந்த 7 கண்டங்கள்ல ஃபர்ஸ்ட் கண்டங்கள்ல மிகப்பெரிய கண்டம் எதுன்னு கேட்டா அது வந்து ஆசிய கண்டம் தான், இருக்கிறது ஆசியா தான் இருக்கிறதுல பெருசு. ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க கண்டம் இருக்கு, ரெண்டாவது வந்து ஆப்பிரிக்கா, ரெண்டாவது கண்டம் வந்து ஆப்பிரிக்கா. ஸோ மூணாவது வந்து நம்ம பார்த்தோம்னா வட அமெரிக்காங்க, மூணாவது கண்டம் வட அமெரிக்கா. அதே போல பாத்தீங்கன்னா நான்காவது தென் அமெரிக்கா, நான்காவது தென் அமெரிக்கா. ஐந்தாவது ஐரோப்பா, ஐந்தாவது கண்டம் எடுத்து ஐரோப்பா. ஸோ ஐந்தாவது வந்து ஐரோப்பா. ஆறாவது வந்து ஆஸ்திரேலியா. ஏழாவது அண்டார்டிகா, ஏழாவது வந்து அண்டார்டிகா. அப்ப கண்டங்கள்ல மிகப்பெரிய கண்டம் ஆசிய கண்டங்க, கண்டங்கள்ல மிக சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா கண்டங்க. இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க, உறைந்த கண்டம். அப்ப கண்டங்கள் மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்கு மொத்தம், இப்ப தற்போது கேட்டா தற்போது உள்ள கண்டங்கள் எண்ணிக்கைன்னு கேட்டா எத்தனை ஆன்சர், தற்போது உள்ள கண்டங்கள் எண்ணிக்கை மொத்தம் 7. சோ இதெல்லாம் ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, அதே போல ஆஸ்திரேலியா,
அண்டார்டிகா. சோ மொத்தம் ஏழு கண்டங்கள் இருக்கு. இது ஏழு கண்டங்கள்ல கண்டங்கள்ல மிகப்பெரிய கண்டம் என்ன கண்டம் அப்படின்னு கேட்டா ஆசிய கண்டம். கண்டங்கள்ல மிக சிறிய கண்டம் எது அப்படின்னு கேட்டா ஆஸ்திரேலியா கண்டம் மிக சிறியது. சில பாருங்க இதுல என்ன கேட்டிருக்காங்க, உறைந்த கண்டம், உறைந்த கண்டம் எது, சில உறைந்த கண்டம் எது அப்படின்னு கேட்டா அண்டார்டிகா. இது வந்து ஒரு போலார் ரீஜன் பேஸ் துருவ பகுதி, அவங்க ரொம்ப தண்ணி நீர்நிலைகள் நீர்லாம் இருக்குன்னா ஒரு உறைநிலைகள் இருக்கும். சோ ஆன்சர் சி ஆன்சர், நாலாவது குவஸ்டனுக்கு ஆன்சர் சி அண்டார்டிகா ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த குவஸ்டின் பாருங்க, நம்ம எங்களே பார்த்தோம் என்ன பார்த்தோம், சோ இரண்டு நீர்ப்பகுதிகளை, இரண்டு நீர்ப்பகுதிகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி பேரு நம்ம என்ன சொல்றோம், நீர் சந்தி நம்ம சொல்றோம். இரண்டு நீர்ப்பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு குறுகிய நீர்ப்பகுதியோட பேரு நீர் சந்தி நம்ம சொல்றோம். அப்ப ஆப்ஷன் ஏ ஆன்சருங்க இருக்கு. அடுத்த பார்க்கலாம் பாருங்க. சோ அடுத்த க்வெஸ்சன், கோடிட்ட இடங்களை நிரப்புக பாருங்க, கோடிட்டங்களை நிரப்புக. சோ உலகின் மிகப்பெரிய கண்டம், சோ உலகில மிகப்பெரிய கண்டம் அப்ப நம்ம படிச்சோம், உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் ஆசிய கண்டங்க. என்ன கண்டம், ஆசிய கண்டம். சோ ஆசிய கண்டம் தான் இருக்கிறதுல உலகத்துல மிகப்பெரிய கண்டம், இரண்டாவது மிகப்பெரிய கண்டம், முதல்ல ஆசியா, இரண்டாவது ஆப்பிரிக்கா, மூன்றாவது வட அமெரிக்கா, சோ நான்காவது தென் அமெரிக்கா, ஐந்தாவது ஐரோப்பா, ஆறாவது ஆஸ்திரேலியா, சரியா. சோ ஏழாவது வந்து அண்டார்டிகா. அண்டார்டிகால மனிதன் வாழ முடியாத ஒரே கண்டம் அண்டார்டிகா. சோ அண்டார்டிகால மனிதன் வாழ முடியாது. அடுத்து பாருங்க, அடுத்து இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி. சோ என்ன பீடபூமி இந்தியால அதிகமா கனிம வளம் நிறைந்த பீடபூமி அப்படின்னு கேள்வி கேட்டா பாருங்க, சோட்டா பாருங்க, சோட்டா நாக்பூர் பீடபூமி, சரியா. சோட்டா நாக்பூர் பீடபூமி தான் இந்தியால பாருங்க, சோட்டா நாக்பூர் பீடபூமி இந்தியாவில பாருங்க, இந்தியாவில கனிம வளம் நிறைந்த பீடபூமி சோட்டா நாக்பூர் பீடபூமிங்க. அதான் நீங்க அதிகமான கனிம வளங்கள் இருக்கு. சோ அதிகமான கனிம வளங்கள் அங்க தோண்டிடுக்கப்படுது சோட்டா நாக்பூர் பீடபூமியில. சோ நெக்ஸ்ட் அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, பெருங்கடல்களில் மிக பெரியது, பெருங்கடலில் மிக பெரியது, பெருங்கடல்ல மிக பெரியதுங்கன்னா பசிபிக், பசிபிக் பெருங்கடலுங்க. பெருங்கடல்ல மிக பெருசு, கடல்ல மிக பெரியது நமக்கு தெரியும், கடல்ல மிக பெரியது வந்து தென்சீன கடலுங்க. கடலுக்கும் பெருங்கடலுக்கும் வித்தியாசம் இருக்கு. கடல்ல மிக பெரியது தென்சீன கடல், பெருங்கடலில் மிக பெரியது அப்படின்னு கேட்டா அது பசிபிக் பெருங்கடலுங்க. நெக்ஸ்ட் வாங்க பாக்கலாம். அடுத்து டெல்டா டாஸ் வகை நிலத்தோட்டம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. டெல்டா வந்து மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள், நிலத்தோற்றங்களை வகைப்படுத்தும் மற்றும் மூன்று நிலை நிலத்தோட்டங்களை வகைப்படுத்தும். டெல்டாக்கள்லாம் மூன்றாம் நிலை நிலத்தோட்டங்கள் சீனமுக்கு வரும், மூன்றாம் நிலை நிலத்தோற்றம் டெல்டாக்கள். அடுத்து நெக்ஸ்ட் பாக்கலாம் பாருங்க. அடுத்து தீவு கண்டம் பாருங்க, தீவு கண்டம் என அழைக்கப்படுவது, தீவு கண்டம் எதுனா ஆஸ்திரேலியாங்க. சோ தீவு கண்டம் எதுன்னு கேட்டா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வந்து தீவு கண்டம், எது ஆஸ்திரேலியா தீவு கண்டம் என்று அழைக்கப்படுது. ஏன்னா நாலு பக்கம் தீவு நமக்கு தெரியும், சோ நாலு பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி நமக்கு தீவு நம்ம தெரியும். சோ தீவு கண்டம் எது அப்படின்னு கேள்வி கேட்டா தீவு கண்டம் எதுன்னு கேட்டா ஆஸ்திரேலியா தீவு கண்டம். நெக்ஸ்ட் அடுத்த நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அடுத்தது வந்து பொருந்தாதே தேர்ந்தெடு, சரியா. சோ பொருந்தாத தேர்ந்தெடுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. சோ ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, இலங்கை. இதுல பொருந்தாதது எது, இலங்கை வந்து பொருந்தாதது, சரியா, இலங்கை பொருந்தாதது இதுல. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க, ஏன்னா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா இது எல்லாமே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது எல்லாமே கண்டங்கள், சரியா. சரி அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து ஆர்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இதுல பொருந்தாது எதுன்னு கேட்டா மத்திய தரைக்கடல் பொருந்தாது. எது பொருந்தாது, மத்திய தரைக்கடல் பொருந்தாது. ஏன் மத்திய தரைக்கடல்ல பொருந்தாது ஏன்னு கேட்டா, சோ ஆர்டிக் பெருங்கடல் சரிங்களா, அது ஆர்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் இதெல்லாம் பெருங்கடல்கள். மத்திய தரைக்கடல் வந்து ஒரு கடல். சோ அப்ப பெருங்கடல மட்டும் நம்ம சொல்லிக்கோ, ஒன்னும் வித்தியாசம் இருக்கலாம் மத்திய இருக்கு நம்ம சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் பீடபூமி பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, பீடபூமி பள்ளத்தாக்கு சமவெளி மலை. சோ பீடபூமி பள்ளத்தாக்கு சமவெளி மலை, இது எது மட்டும் வராதுன்னா பள்ளத்தாக்கு மட்டும் வராது, சரியா. சரி அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து
ஸோ அடுத்த நாலாவதுல பொருந்தாது எது அப்படின்னு கேட்டா வங்காளம் விட பொருந்தாது. ஸோ இந்த சீன கடல் தஸ்மானிய கடல் அதில் போரிங்க பொறுத்து இதுல அதுவரை வராது, வங்காளம் விடா கடலவுசங்க வராது. ஸோ நாளுக்கு ஏ ஆன்சருங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆண்டிஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க, ஆண்டிஸ் மலைத்தொடர், ராக்கி மலைத்தொடர், எவரெஸ்ட், இமயமலை, இதுல எது மட்டும் நமக்கு வராது அப்படின்னு கேட்டா எவரெஸ்ட் மட்டும் வராது. ஏன் இதுல எவரெஸ்ட் வராதுன்னு கேட்டா இமயமலைங்கிறது ஒரு மலைத்தொடர், ராக்கியும் ஒரு மலைத்தொடர், ஆண்டிஸும் ஒரு மலைத்தொடர். எவரெஸ்ட்ங்கிறது என்னன்னா எவரெஸ்ட் மிக ஒரு சிகரம், உலகிலேயே மிக உயர்ந்த சிகரம் நம்ம ஏன் சொல்றோம், எவரெஸ்ட் சிகரத்தை நம்ம சொல்றோம். ஆனாங்க இதுல ஏன் இதை பொருந்தாவது நம்ம சொல்றோம்னா ஆண்டிஸ்ங்கிறது ஒரு மலைத்தொடருங்க, ராக்கி என்பது ஒரு மலைத்தொடர், இமயமலையும் ஒரு மலைத்தொடர், எவரெஸ்ட் மட்டும் சிகரம். அதனால இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் பொருந்தாது. எவரெஸ்டுடைய ஹைட் எவ்வளவு, 8848 மீட்டர். எவரெஸ்டுடைய உயரம், எவரெஸ்டின் உயரம் என்ன, 8848 மீட்டர். சாக்கடை வச்சுங்க, 8 8 எடுத்து வச்சா 4 8 எவரெஸ்ட் ஏறிக்கலாம்னு வச்சுங்க. சாப்பிட்டு 8 8 எடுத்து வச்சா 4 8 எவரெஸ்ட் ஏறிடலாம், 8848 மீட்டர். சரி நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சோ அடுத்த கொஸ்டின் பொறுத்துக பாருங்க. சோ அடுத்த கொஸ்டின் பொறுத்துக, தென் சார்பிக் அகழி என்பது, சோ தென் சார்பிக் அகழி, தென் சார்பிக் அகழி என்பது எங்க இருக்குன்னா, சோ தென் சார்பிக் அகழிங்கிறது தென் பெருங்கடல்ல இருக்குங்க, தென் பெருங்கடல் ஒண்ணு. அடுத்து மேல்வாக்கி அகழி என்பது எங்க இருக்கு அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்குது. அடுத்து மரியானா அகழி எங்க இருக்கு அப்படின்னா மரியானா அகழி வந்து பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு, மரியானா அகழி. அடுத்து யுரேஷியன் படுகை வந்து எங்க இருக்குன்னா யுரேஷியன் படுகை என்பது ஆர்டிக் பெருங்கடல்ல இருக்குங்க. அடுத்து ஜாவா அகழிங்கிறது சோ இந்திய பெருங்கடல்ல இருக்கு. அவன் பாருங்க, அவன் பாருங்க. சோ தென் சாத்விக் அகழி பொறுத்துக்கல, தென் சாத்விக் அகழி என்பது தென் பெருங்கடல், மீன் வாங்கி அகழி என்பது அட்லாண்டிக் பெருங்கடல், மரியானா அகழி பசிபிக் பெருங்கடல், மரியானா அகழி தான் ரிங் ஆஃப் ஃபயர் இருக்கு. சோ மரியானா அகழி பசிபிக் பெருங்கடல். அடுத்து யுரேசியன் படுகை என்பது இது எங்க இருக்குன்னு கேட்டா ஆர்டிக் பெருங்கடல் இருக்கு. ஜாவா அகழி என்பது ஜாவா இந்திய பெருங்கடல் இருக்கு. சரி நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாங்க, கொடுக்கப்பட்டுள்ள பாருங்க. சோ அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராயுங்க. சரியா, சோ கொடுக்கப்பட்டுள்ள கூற்று பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க பாருங்க, சமவெளிகள் ஆறுகளால தோற்றுவிக்கப்படுது. ரெண்டாவது இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி சாட்விக் அகழின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது பீடபூமிகள் வன் சரிவுகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க, மேற்கூறிய மூணு டேட்டால மேற்கூறிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. அப்ப இது எது சரியானது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாருங்க, சமவெளிகள்ல சமவெளிகள் ஆறுகளால தோற்றுவிக்கப்படுது கரெக்ட், சோ பீடபூமிகள் வன் சரிவை கொண்டிருக்கும் அதுவும் கரெக்ட். அப்ப 1 3 மட்டும்தான் கரெக்டுங்க. அப்ப ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஆன்சர் என்ன, 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் ஏ. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஒன்று பாருங்க. கூற்று ஒன்று மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். கூற்று இரண்டு மிகவும் ஆழமான அகழி மரியானா அகழி. சரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கூற்றுமே சரி, மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் அதுவும் கரெக்டு, அதே போல மிகவும் ஆழமான அகழி மரியானா அகழி அதுவும் கரெக்ட். அப்ப இரண்டு கூற்றுகளும் சரிதான், ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி அடுத்த கொஸ்டின் பாக்கலாங்க பாருங்க. வினாக்களுக்கு விடையளி பாருங்க பார்க்கலாம். வினாக்களுக்கு விடையளி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உலகின் உயரமான பீடபூமி எது, சோ திபெத் பீடபூமி. உலகின் உயரமான பீடபூமி எது, திபெத் பீடபூமி. சோ வந்து பாத்தீங்கன்னா சோ பீடபூமிங்கிறது என்னங்க பாருங்க, நிலத்தோற்றங்களை ஃபுல்லா நம்ம வகைப்படுத்தலாம். நிலத்தோற்றங்களை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா, நிலத்தோற்றங்கள் சமமா இருந்தா நிலத்தோற்றங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், சமவெளி அப்படின்னு சொல்றோம். சமமான நிலத்தோற்றங்களை, அந்த நிலத்தோற்றங்களை விட கொஞ்சம் சற்று உயரமான நிலத்தோற்றங்களை சமமா இருந்தா அதோட பேரு சமவெளி. அதை விட உயர்ந்த நிலத்தோட்டத்தை நம்ம என்ன சொல்றோம், பீடபூமி அப்படின்னு சொல்றோம். சம்மா நிலத்தப்படப்ப விட கொஞ்சம் உயர்ந்த நிலப்பகுதியை பீடபூமி நம்ம சொல்றோம். அதை விட மிக உயரமான நிலப்பகுதி சமமா இருந்தா சமவெளி, அதை விட உயரமான நிலப்பகுதி பீடபூமி நம்ம சொல்றோம். அதை விட உயரமான நிலப்பகுதியை நம்ம சொல்றோம் பாறைகள் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், பாறை. சோ அதை விட உயர்ந்த நிலப்பகுதியை நம்ம என்ன சொல்றோம்,
என்ன சொல்றோம் குன்று அப்படின்னு சொல்றோம், என்ன சொல்றோம் குன்று. சோ குன்றை விட மிக உயரமான நிலப்பகுதியை நம்ம என்ன சொல்றோம் மலை அப்படின்னு சொல்றோம் மலை. சோ மலையை விட உயர்ந்த நிலத்தொடர்ல நம்ம என்ன சொல்றோம் சிகரம் அப்படின்னு சொல்றோம், என்ன சொல்றோம் சிகரம். அவ பாருங்க நிலத்தோற்றங்களை ஃபுல்லா நம்ம வகைப்படுத்துறோம், எப்படி வகைப்படுத்துறோம் அப்படின்னா சமமா இருந்தா அதோட பேரு சமவெளி, அதை விட ஹைட்டு கொஞ்சம் கூட இருந்தா அதோட பேரு பீடபூமி, அதை விட உயர்ந்த நிலப்பகுதியை வந்து பாறைகள் நம்ம சொல்றோம், அதை விட மிக உயர்ந்த நிலப்பகுதியை நம்ம என்ன சொல்றோம் குன்று அப்படின்னு சொல்றோம், குன்றை விட மிக உயர்ந்த நிலப்பகுதியை நம்ம என்ன சொல்றோம் மலை அப்படின்னு சொல்றோம், மலையை விட உயர்ந்த நிலப்பகுதியை சிகரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க உலகின் உயரமான பீடபூமி, உலகின் உயரமான பீடபூமி என்ன பீடபூமி திபெத் பீடபூமி, திபெத் பீடபூமி. பாருங்க அடுத்து இதுல நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்க பாருங்க. அடுத்த க்வெஸ்சன் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் எவை, இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள்ல என்ன வரும் மலைகள் வருங்க, என்ன வரும் மலைகள். சோ மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள்ல வரும். சரி அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து. சோ ஒரு நாட்டின் அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ஒரு நாட்டின் பெயரில் பாருங்க ஒரு ஒரு நாட்டின் பெயரில் கொண்டுள்ள பெருங்கடல் எது அப்படின்னு கேட்டா, சோ ஒரு நாட்டின் பெயரில் அமைந்த பெருங்கடல் இந்திய பெருங்கடல், இந்திய பெருங்கடல். மத்த எதுவுமே ஒரு நாட்டுடைய பெயர்ல வராது. அப்ப ஒரு நாட்டின் பெயரில் அமைந்த ஒரே பெருங்கடல் இந்திய பெருங்கடல் மட்டும்தான். சோ அட்லாண்டிக் ஆர்டிக் அண்டார்டிக் இந்த மாதிரி இருக்கு. சோ இந்திய பெருங்கடல் மட்டும்தான் இந்தியாவுடைய பெயர் வச்சு வந்திருக்கு, மத்தெல்லாம் எந்த ஒரு பெருங்கடலுமே ஒரு நாட்டோட பெயர் வச்சு வராது. சோ ஒரு நாட்டின் பெயர்ல அமைந்த ஒரே பெருங்கடல் இந்திய பெருங்கடல் மட்டும்தான். சரி நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து அரபிக்கடல உள்ள தீவுகள் பாருங்க, லட்சத்தீவு, லட்சத்தீவுகள் அரபிக்கடல தான் இருக்கு, லட்சத்தீவுகள். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து கடலில் உள்ள பாருங்க ஆழமான பகுதி எது, கடலில் ஆழமான பகுதி எது அப்படின்னு கேட்டா டிரென்ச் அப்படின்னு பகுதி, டிரென்ச் ஆழமான பகுதி சரிங்களா. சோ நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம், சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ அப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸ்ல ஜியாகிரபி லெசனுடைய வீடியோ தான் ஃபுல் ஃபுல் இந்த புக் பேக் க்வெஸ்சன் தான் இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய ஹைடெக் அகாடமி யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.